வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மிஸ்டர் ராஜா ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றதுனால இந்த டாப்பிக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸில் வந்து நம்ம ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இதெல்லாம் படிப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உபயோகமாகவே இருக்காது. எப்படி ஒரு செலான் ஃபில் பண்ணுறது, எப்படி ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நமக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் காலேஜில் படிக்க மாட்டோம். நம்ம நண்பர்கள், நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட கேட்டு அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை வந்து செய்வோம். இதையும் தாண்டி நண்பர்கள் கூட நம்மக்கிட்ட பேசாத பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற எபிசோடோட நோக்கம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படி என்ன விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, திடீர்னு நம்ம ஒரு நாள் செத்துட்டா. ஆமாம், இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா என் நண்பர்கள் கூட வந்து திடீர்னு ஒரு நாள் செத்துட்டா அடுத்து உன் குடும்பத்தோட நிலைமை என்னடா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து மனுஷனோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நானாக சாக போகிறேன், எனக்கு எப்படியும் இன்னும் நான் ஒரு 60 வயசு 70 வயசில் தான் பாஸ் ஆவேன் அப்படின்ற ஒரு கூட்டுத்தனமான நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சாவுக்கு வந்து வயசு கிடையாது, நேர காலம் கிடையாது. எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பிரியாணி கிரில் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக கூக் குடிச்சிட்டு வர வழியில் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போவான். இன்றைக்கி வந்து ஒரு 40 வயசு கல்யாணம் ஆள் வந்து பைக்கில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவார். ஸோ சாவு என்றைக்கு யாரை வந்து தூக்கம் அப்படின்றதே தெரியாது. ஆனால் இதை ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து 90% மக்களுக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு மனசளவில் நீங்கள் ஏற்றுக்கோங்க, என்றைக்கு வேணாலும் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்றது. அப்படி செத்துட்டால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகிறது ஒரே ஒரு விஷயம், அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, பல பேர் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள், கிடையவே கிடையாது. பணம் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை வந்து எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றும். ஸோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பணம். ஸோ அந்த பணம் நீங்கள் செத்தக்கப்புறம் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேங்க்கில் அவங்களுக்காக போட்டு வச்ச டெபாசிட் பணம், அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ், நீங்கள் கட்டிட்டு இருந்த லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் திடீர்னு இறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு சம் அஷ்யூர்டு பணம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் இறந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா 3 basic things உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இறந்தக்கப்புறம் பணம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, பல புத்திசாலிகள் இது மூணுத்தையுமே கட்டிட்டு வருவாங்க, ஆனால் இது மூணுத்தை பற்றின டீட்டெயில்ஸை வந்து தன்னோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இங்கே போய் உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டே வந்து, அப்பா நான் திடீர்னு செத்துட்டேன் அப்படின்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்க பாசத்தில், ஏண்டா என்னடா சாவ போகிறேன் கேவ போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை தட்டி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பான மகனாவோ மகளாவோ உங்கள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படிலாம் இல்லைப்பா, என்றைக்கு வேணாலும் சாவு வரலாம், ஸோ நான் செத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தளர்ந்துடக்கூடாது, அதிர்ந்து போயிடக்கூடாது, எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு பணம் தேவை. ஸோ நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் பேங்க்கில் இவ்வளோ பணம் எஃப்டியில் போட்டு வச்சுருக்கேன், ஆர்டியில் போட்டு வச்சுருக்கேன், இந்த எஸ்பிஐயில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறேன், எல்ஐசியில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறேன், இந்த ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் நான் வந்து இவ்வளோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை உங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து உட்காந்து பேசுங்க. வெறும் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறது மட்டும் நீங்கள் புத்திசாலித்தனம் கிடையாது, இந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்தை உங்கள் ஒய்ஃப்கிட்ட உங்கள் அம்மா கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் திங், பிக்கஸ்ட் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாமினி. நீங்கள் இறந்தக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க்லேயும் சரி உங்களோட இன்சூரன்ஸ்லேயும் சரி நாமினி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை 90% மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த நாமினி அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இறந்தக்கப்புறம் இந்த பணம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத லீகலாக பதிவு பண்ணுறது தான் நாமினி. இதை நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களை ஃபில் பண்ண வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நாமினி ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த பணத்தை அவங்களே ஆட்டையை போட்டு போகிறதுக்கு 100% சான்சஸ் ஈஸியாக இருக்குது, லீகலாக இருக்குது. அதனால் உங்ககிட்ட அவங்க அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் பேங்க்கிட்ட இருந்தும் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்தும் நாமினி ஃபில் பண்ணி நான் இறந்துட்டேன்னா இந்த பணம் யாருக்கு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் லீகலாக ஒரு இடத்துல ஃபைல் பண்ணணும். இதை நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு டெத் சர்டிஃபிகேட்டும் ப்ரூஃபும் கொண்டு போய் காட்டும் போது எந்தவித சிக்கலும் இல்லாமல் அந்த பணம் உங்கள் குடும்பத்தார் கைக்கு போய் சேரும்.
இந்த நாமினி இல்லை அப்படின்னா இந்த பணத்தை அந்த கம்பெனி ஆட்டையை போட்டு போகிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி நீங்கள் நான் தான் இவனுக்கு அப்பா நான் தான் இவனுக்கு அம்மான்னு ப்ரூவ் பண்ணி நீங்கள் வாங்கிறதுக்குள்ளே அந்த பணமே வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு அந்த கம்பெனி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் எங்கெங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, இப்போ பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். நாமினி ஃபைல் பண்ணுங்கள், நாமினிக்கு தெரியப்படுத்துங்க நீ தான் என்னோடய இன்சூரன்ஸுக்கு நாமினி. ஒருவேளை நான் இல்லை அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு நீ தான் இந்த பணத்தை எடுத்து அவங்க கையில் சேர்க்கணும் அப்படின்றத வந்து உட்கார வச்சு பேசுங்க. உங்கள் தங்கச்சி நாமினியாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் நாமினியாக இருக்கலாம், நாமினிக்கிட்ட தெளிவுபடுத்துங்க என்னோடய பணத்துக்கு நீ தான் வந்து பொறுப்பு அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லிடுங்க. ஸோ செகண்ட் திங் நாமினி. தேர்ட் திங் என்ன அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசியிருந்தாலும், உங்கள் அண்ணன் தங்கச்சி கிட்ட நாமினி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும், நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு அதிர்ந்து போயிடுவாங்க. அவங்க மனசில் வந்து சோகமும் கலக்கமும் இருக்குமே தவிர்த்து அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையே வந்து மறந்துடுவாங்க. அவங்களுக்கு மூலம் எந்த ஒரு விதத்துலையும் வேலை செய்யாது. ஏன்னா பெரிய இழப்பு இல்லையா, குடும்பத்தில் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு நம்பிக்கையான நாணயமான ஒரு நண்பர் தேவை. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஆளையாவது சம்பாரிச்சு வைக்கணும். ஸோ உங்கள் நண்பர் தான் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நண்பர்கிட்ட எடுத்து ஷேர் பண்ணுங்கள், எப்பாருடா நான் செத்து போயிட்டேன்னு திடீர்னு அப்படின்னா என்னோட குடும்பத்தில் எல்லோரும் இடிஞ்சு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஃபேமிலியில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு என்னென்ன லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குன்றதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட காரியகிரி எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அந்த இன்சூரன்ஸ் பணம் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் இதை நீ வந்து எடுத்து செய்யணும், இதை வந்து ஒரு நண்பனாக நான் அவங்ககிட்ட கேட்குறேன். சப்போஸ் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் குடும்பத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான நாணயமான நண்பரை வாழ்க்கையில் வந்து சம்பாரித்து வச்சுக்கோங்க. அவர்கிட்டே இதை பற்றி பேசி வைங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, நாமினி கிட்ட, உங்கள் நண்பர்கிட்டலாம் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்து வச்சு நாமினியை ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வச்சுருந்தா தான் நீங்கள் இல்லைனாலும் உங்கள் குடும்பம் நாளைக்கு உங்கள் பேரை சொல்லி நல்லா வாழும். இந்த விஷயத்த யாருமே வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாவு அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயமாக மட்டுமே நம்மளுக்கு எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சாவு வந்து அவ்வளோ கூடியது கிடையாது. நீங்கள் இல்லைனாலும் உங்கள் குடும்பம் வாழ வேண்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த கையோட எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து பேங்க்கில் டெபாசிட்ஸ் வச்சுருக்கீங்களோ, உடனே போய் ஆன்லைனில் நாமினி ஃபில் பண்ண முடியும். எப்படின்னு கூகுள் பண்ணி நாமினி தயவு செஞ்சு ஃபில் பண்ணி வைங்க, உங்கள் குடும்பத்தை வாழ வைங்க. ஸோ இதே மாதிரி யாரும் சொல்லாத விஷயத்தை அடுத்த ஒரு எபிசோடில் வேறு ஒரு டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.